ஒருவேளை திமுக சார்பில் ஒரு சூழ்நிலை காரணமாக, ஏன்னா கடந்த எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணல, பிரச்சாரம் பண்ணீங்க, இப்பயும் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு மறுக்கப்பட்டால் என்ன பண்ணுங்கிறது இப்ப நான் சொல்ல முடியாது. வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அப்போது உங்களை அழைத்து நான் சொல்லுகிறேன். நான் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தையும் பிரதானமாக நான் முன்வைத்திருக்கிறேன். ஒரு பழைய ஒரு கொள்கையை வச்சிருக்கீங்க, காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணியில இருக்கிறத இந்தியா கூட்டணியில கூட நீங்க இல்ல, இப்ப தொடர்ச்சியா காங்கிரஸ் வந்து இருக்கு, எப்படி உங்க காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்ல, அது மூன்று தேர்தலில் நான் வந்து காங்கிரஸ் மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செய்யல. அதனால திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு கூட்டணியில் நான் இடம்பெறுகிறேன். திமுக தலைமையிலான வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னாலான உழைப்பை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், அதில் எல்லளவுக்கும் சந்தேகம் வேண்டாம்.